இன்னைக்கு அநேகருக்கு இது இருக்கிற ஒரு காரியம். நீங்களும் ஒரு காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தாவீதா ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்ப நீங்க கோலியாத்தா மாறிட்டீங்க. பெருமையான கண்கள் சொல்லுங்க, பெருமையான கண்கள். A proud look is a sin before God. பெருமையான பார்வை, ஹல்லேலூயா. பெருமையின் பார்வை அர்த்தம்னா பிறரை இளக்காரமாய் பார்க்கிறது, இளக்காரமாய் கேவலமாய் பார்க்கிறது தான் பெருமையின் பார்வை. ரொம்ப பார்த்து ஓ ஓகே அப்படி ஒரு அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா, உங்களுக்கு வேற ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ ஓகே அப்படி பொருள் ஒரு அந்த புரு ஒரு மாதிரியா ஒரு சி ஷேப் மேலே அப்படியே கீழே தலைக்கில் போன மாதிரி இருக்கும் புரு. ஒரு முறை ஒரு பிரதர் வந்திருந்தார், இந்த பழுதில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். அவர் என்னோட தலைமுடியை பார்த்து ஒரு இடம் போட்டார். என்ன பயணங்களாக இப்போ இருக்கிற வாலிப வயசுலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இங்கே ஏக்கூரில் கொஞ்சம் வச்சுருப்பேன், கொஞ்சம் வச்சுருப்பேன். வச்சுருக்கும் பொழுது அதை பார்த்துட்டு முதல் வாரம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக லெக்சரிங்லாம் பண்ணார். என்னையா நீங்களா கிறிஸ்தவங்களா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் நிறைய கதைலாம் சொன்னார். சரி அங்கிள், ஓகே அங்கிள் அப்படின்னு அவர் முடியை வச்சு இடம் போட்டார். என்ன நினச்சிட்டாருன்னா இவர் வந்து கொஞ்சம் தரதல்ல போலுக்கு அப்படி நினச்சிக்கிட்டார். இப்போ நம்ம அந்த நேரம் நல்ல பெரிய ஒரு உபத்தத்தை கடந்து போயிட்டுருக்குறோம், பெரிய ஒரு பாடு கடந்து போயிட்டுருக்குறோம். உபாசத்தோடு நிற்கிற வசி மறுவாரம் வந்தார். எங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் தங்கியிருந்தார், அவர் தேடிட்டு வந்தார். அந்த நேரத்தை பார்த்து அவர் பஹாவுக்கு போயிட்டார், பாஸ்டர் போயிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவர் வரும்பொழுது அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு வர்றாரு, ஸ்ட்ரோக் ஒரு சைடு அப்படியே இழுத்துட்டு இருக்குது, அவனால் நடக்க நிற்க முடியல, அப்படியே கையில் அப்படியே மாறி ஷேப்லாம் மாறிடுச்சு. பாஸ்டர் இருக்காரா, பாஸ்டர் கூப்பிடுங்க, சேவனை செஞ்சாங்க ஒய்ஃபை, சேவனை செஞ்சாங்க வந்து நின்றார். நான் அவரை பார்த்து எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. அவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னே உடனே அங்கிள் நான் ஜபிக்கலாமான்னு அப்படி மேலையும் கிளியும் பார்த்தேன், தூக்கிக்கிட்டே என்ன மேலே கிளியும் பார்க்குறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா, ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் நான் ப்ரே பண்ணுறேன். அப்போலாம் ப்ரே பண்ணுறது நான் சான்ஸ் கேட்கணும். ஹல்லேலூயா, சரி பண்ணு அப்படின்ட்டு கிழிப்பில் கழிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். குறை வச்சு கீழே நான் முட்டி முட்டி ப்ரே பண்ணி எழுந்து நின்றேன். ஒய்ஃப் நின்றுட்டாங்க. அப்படியே பார்த்து ஐயா என்னையா நீங்கள் பிரிப்பு நல்லா அச்சீவ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பெருமையின் பார்வையை பாருங்க, பெருமை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது சாட்சியே இல்லை, அந்த பெருமையின் பார்வை. அதுக்கு முன்ன அவர் எப்படி நம்ம பார்த்தாரு, நீ ப்ரே பண்ண போறியா, அந்த பார்வையிலே நமக்கு தெரிஞ்சு அவர் சொல்லலை நீ ப்ரே பண்ண போறியா, இதுதான் பெருமையின் பார்வை. ஹல்லேலூயா. பல இடங்களில் பல காரியத்தில் நம்ம இந்த காரியத்தை பண்ணியிருப்போம், பெருமையாய் பார்த்துருப்போம். எப்படி பார்த்துருப்போம், பெருமையாய் பார்த்துருப்போம். ஹல்லேலூயா. பைபிள் எழுந்தப்பட்டிருக்குது இந்த இந்த பெருமை உள்ள மனுஷன், அதாவது பெருமையான பார்வையை பார்க்குற வந்து அவன் கடவுளுக்கு மேலே அவனை வைக்கிறான். ஹீஸ் பிளேசிங் ஹிம்செல்ஃப் அபவ் காட். நீதிமொழிகள் 6:16-17 ஆண்டவர் வெறுக்கிற 6 காரியத்தில் ஒரு காரணத்தினுமா பெருமையின் பார்வை. அது ஒரு அருவருப்பான ஒரு காரியம் ஆண்டவருக்கு எழுந்தப்பட்டிருக்கு, அது அருவருப்பான ஒரு காரியம் எழுந்தப்பட்டிருக்குது. நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் இலக்காரமாக பார்க்கும் பொழுது தேவனோட கோபத்தை நீங்கள் எழுப்பி விடுகிறீங்க, நீங்கள் எரிச்சலை மூட்டுகிறீங்க. ஹல்லேலூயா. அதான் எப்போதுமே எல்லா நிலைமையும் நம்ம தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே கோலியாத்து தாவீதை பார்த்து அசட்டை படுத்துக்கிறான், இவனா ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான், நான் 40 கற்றுக்கிட்டு இருக்கிறேன், யாராவது ஒரு ஆம்பளை இருந்தால் வாங்க, ஒரு வீரன் இருந்தால் வாங்கன்றேன், ஒரு சின்ன பையனை போய் அனுப்பியிருக்கிறாங்கட்டு. அவ்வளோ கேவலமாக யாரை பார்க்குறான், யாரை பார்க்குறான், கோலியாத்து தாவீதை பார்க்குறான். பறவைகளை உன கொத்தி சாப்பிட்றதுக்கு, மிருகங்களை கொஞ்சம் குதிரை சாப்பிட்றதுக்கு நான் பிச்சு போடுறேன்றான். நீ வா, அவ்வளோ சின்னதாக இருக்க நீ நடிக்க வந்துட்டியா, அவ்வளோ சின்ன பெண்ணை நடிக்க வந்துட்டேன்னு ரொம்ப கேவலமாக இலக்காரமாக தாவீதை யார் பார்க்குறா, கோலியாத்து பார்க்குறான். இன்னைக்கு அநேகருக்கு இது இருக்கிற ஒரு காரியம். நீங்களும் ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தாவீதா ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்போ நீங்கள் கோலியாத்தா மாறிட்டீங்க. தாவீதுக்கு யுத்தத்தில் அனுபவம் கிடையாது, அந்த டைமில் அவனுக்கு அனுபவம் கிடையாது, கத்தி பிடிக்க தெரியாது, அந்த கவசத்தை போட முடியாது, அவன் உடம்பு தாங்காது, ஒரு வாலிபன். ஆனால் கோலியாத்துக்கே ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. அவன் வாலிப வயசுலேருந்து அந்த நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு யுத்தவனாக இருக்கிறான், அனுபவசாலியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சில நம்ம ஆரம்பிக்கும் போது தாவீது மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு சில காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாதிரி கோலியாத்தை மாறி, ஒருவேளை உங்களில் ஒரு சிலங்களில் சமைக்க தெரியும், சமைக்க தேவை ஆளை பார்த்து என்ன கறி வச்சிருக்க, நீ என்ன சாம்பாராதி இல்லை ரசமா, அப்படி ஏதாவது கேட்டுக்கங்க, நீ பார்த்து பெருமை வந்துருச்சு நின்றார். ஹல்லேலூயா. இது நான் சூப்பா இல்லை கோழிக்கறியா, ஏன்னா உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும், உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும், நீங்கள் இப்போ கோழி ஆகிட்டு ஆகிட்டீங்க, நல்ல அனுபவ ஆள் ஆகிட்டீங்க,
புதுசா ஒரு தாவீது வந்திருக்கிறான், அவனை பார்த்து இது என்ன சமைச்சு வச்சிருக்க, நல்லாவா இருக்குது, என்ன உப்பு இல்ல ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அச்சினா முட்டு போட்டுக்க வேண்டியதா, ருசியாவது இருக்கும் இல்ல. ஹல்லேலூயா. இட் ஹேப்பன்ஸ் வை, அந்த பெருமை. என்னது அது? பெருமை. இல்ல ஒரு வேலையா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்க ஒரு வேலையில போய் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ரொம்ப பயந்து எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப இதா இருந்தீங்க. இப்ப நீங்க பழைய ஆளாயிட்டீங்க, புதுசா வந்தவங்களை பார்த்து புதுசா வந்திருக்காங்களா, அப்படியே லாயன் பண்றதே இல்லை, ஒரு பெருமை. அப்புறம் நான் பழைய ஆள் தெரியுமா, நான் பழைய ஆள், நீ என்கிட்ட மோதாது, கவனமாரு ஒரு பார்வை. நீங்க புதுசா வேலைக்கு போகும்பொழுது யாராவது நம்மளுக்கு கத்துக் கொடுப்பாங்களா, நம்மளுக்கு கைட் பண்ண நம்ம கரெக்டா உட்காந்துடலாம், அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சிங்க. ஆனா இன்னைக்கு உங்கள் மாதிரியே ஒரு தாவீது ஒருத்தர் வரும்பொழுது நீங்க கோலியாத்து மாதிரி ரியாக்ட் பண்றீங்க, பிறர் இலக்காரமா பாக்குற கோலியாத்து நீங்க. ஹல்லேலூயா. ஒரு சுத்த பண்ற வேலையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க ஒரு ஆள் இலக்காரமா பாக்குறீங்க, என்ன இப்படி பண்றாங்க, என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது பெருமையின் பார்வை. புதுசா ஒரு ஆள் வர்ஷிப்புக்கு வந்துட்டா என்ன பாட்டு நடத்துறாங்க, என்ன இப்படி பாடுறாங்க, இன்னும் அங்க கீழே ஓடுது, ஓக்கல்லாம் ஓடுது. ஆனா அதே நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அப்படிதான் இருந்தீங்க, நீங்களும் அதே மிஸ் தான் பண்ணீங்க. என் வாழ்க்கையில ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன், என்னை தூக்கி விடுறதுக்கு இந்த மனுஷனும் வரல, யாருமே வரல. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆள் ஊழியத்தில் எழும்பும் பொழுது எனக்கு எப்படிமா தோணுதுமா, அவங்களை தட்டி தூக்கி விடணும்னு தோணுது. ஹல்லேலூயா. அவங்களை தடை பண்ணவே கூடாது, நான் ஒரு சவுலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நம்ம ஆண்டு அழைப்பை பெற்று ஊழியத்தில் வரும் பொழுது நிறைய தடைகள், எதிர்ப்பு வரும் பொழுது யோசித்தேன், என்னடா எல்லாமே எதிர்க்கிறாங்களே, உண்மையாக அழைப்பேன் கூட நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணி ஆகணும். இதுதான் தாவீதோட இருதயம். ஒரு காலத்தில் நீங்களும் அதை கடந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் முன்ன கடந்து போனேன், நீ கடந்து போ என்கிட்ட அப்படின்னு நிற்கிறீங்க. இது ரொம்ப தவறான மெட்டல். நம்மளுக்கு மற்றவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அந்த தப்பை நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. இப்போ ஒரு டின்னருக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட நல்லா பணம் இருக்குது, நல்லா அழகாக போட்டு போகிறீங்க, டின்னர் தொடர்ந்து போட்டு போகிறீங்க. இல்லாதவங்க அவங்க இருக்கிறத போட்டு வரும் பொழுது அவங்களை மாறி பார்க்கறது, என்ன டின்னருக்கு இப்படி வந்துருக்குது பாரு, இன்னொரு கூட்டம் இருக்கு எல்லா சபையிலையும், சர்ச்சைக்கு வந்தால் அது தேவனை ஆராதிக்காது, எல்லாத்துக்கும் கழுத்து தான் பார்க்கும், யார் கழுத்தில் 916 கோல்டு இருக்குன்னு பார்க்கும். அப்படி பார்க்க முடியலன்னா யாராவது அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி ஏதாவது அந்த ஃபேக் கோல்டு, அதாவது பித்தளைன்னு வாங்களேன், அதை போட்டு வந்தோடனே இது பித்தளையாது, அது கையை வச்சு தூக்கி பார்க்கும், இது பித்தளையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சரிங்களா. வாய் ஷுட் வி ஹியூமினேட் பீப்பிள், ஏன் இதை நம்ம செய்யணும், எதற்காக இதை செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காரியத்தை. இது தேவனுக்கு விருப்பமான காரியமா? ஒரு ஆளை நம்ம கேவலப்படுத்துறது தேவனுக்கு விருப்பமான காரியமா? உங்க கண்களில், உங்க பேச்சில், உங்க சிந்தையில கண்ட்ரோல் இல்லை, யூ ஆர் விதவுட் செல்ஃப் கண்ட்ரோல். அது தேவையில்லாத காரியம் இல்லை. யாரு என்ன போட்டிருந்த என்ன நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது தேவையான ஒரு காரியம். ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லையா, வெயிட் பண்ணுறாங்களா, அவனுக்கு இன்னும் குழந்தையும் இல்லையா அப்படின்னு பார்க்குறது அதுவும் தவறு. இல்லை போயிட்டு எப்போ உங்களுக்கு பிள்ளை படுக்கும், என்ன ஒன்றும் இல்லையா, அப்போ பிள்ளை பூச்சியில் ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க. பிள்ளை சரி பூச்சி பூச்சி இதுக்காக சொல்லுங்க, இது தேவையில்லாத ஒரு கேள்வி இல்லை. அந்த மாதிரி இலக்காரமாக இப்போ பார்க்கறது தவறு, அப்படி செய்யாதீங்க. உங்களால் ஒரு ஆத்மா துக்கப்படுதுன்னா நீங்கள் காண்டு கணக்கு கொடுத்தாகணும். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க, யாரையுமே இலக்காரமாக பார்க்காதீங்க, பெருமையோடு பேசாதீங்க. ஹல்லேலூயா.